ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கதை கேட்போமா? ஒரு பிளைண்ட் கேர்ள் இருந்தாலாம். அவளோட லைஃப் ஒரு கலரே இல்லாத லைஃபாக இருந்ததாம். அவளுக்கு நிறைய வெறுப்புகள் இருந்ததாம் வாழ்க்கையை நினைத்து. அவளுக்கு யாரை கண்டாலுமே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அவங்க ஃபேமிலியில் கண்டாலும் பிடிக்காதான். அவங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும், அவங்கள யாரை கேட்டால் யாரை இது பண்ணாலும் வந்து அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அவளோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரா, அவரை மட்டும் தான் ரொம்ப நேசிப்பாளா, அவள் யாருமே இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தான். அந்த பாய் ஃப்ரெண்டு தான் வந்து அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டானா, நிறைய காரியம் செய்தானா. சில பேர் கண் இல்லைனாலே ரொம்ப இது பண்ணுவாங்க, பட் ஆனால் அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப இதாக இருந்தது இவளுக்கு ரொம்ப பிடித்ததான். பிடிச்சிட்டு அவள் வந்து ஒரு நாள் சொன்னாலாம் அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து, இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் பார்வை மட்டும் வந்துச்சுன்னா இந்த உலகம் பார்க்கணும், அந்த பொருளை பார்க்கணும் எனக்கு ஆசையே கிடையாது. உன்னை மட்டும் நான் பார்க்கணும், உன்னை நான் மேரி பண்ணணும், உன்னை லைஃப் லாங் ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவள் சொன்னாலாம். காலங்கள் போக போக அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அவளுக்கு ஒரு டோனர் கிடைச்சாங்க ஐக்காக. அவளுக்கு அதே போல் வந்து அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவளுக்கு அந்த பார்வை வந்து திரும்பி வந்துருதான். வந்ததுக்கப்புறம் அவள் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டது என்னென்னா அவள் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும், அவள் அவர் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ரொம்ப ஆசைப்பட்டாள். ஆசைப்பட்டுட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை போய் பார்க்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்டு பார்த்தா அப்போ தான் அவளுக்கு தெரியுமா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்வையே இல்லைன்னு சொல்லிட்டு. பார்வையே இல்லைன்னு தெரிஞ்சதுமே அந்த பிள்ளைக்கு வந்து அவள் சொல்லிட்டாடா, இந்த மாதிரி உனக்கு பார்வையே இல்லை, என் லைஃப்பில் எப்படி நான் உன் கூட இருக்க முடியும், உன் கூட என்னால் வாழ முடியாது, உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாலாம். ஹர்ட் பண்ணிவிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை போக வச்சுட்டான். அந்த பாய் ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் போயிட்டானான். போனதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டு ஒரு லெட்டர் அந்த பிள்ளைக்கு எழுதுனானா. லெட்டரில் என்ன இருந்ததுன்னா, என்னோட கண்ணை மட்டும் பத்திரமாக பார்த்துக்கோ என்று சொல்லி அது எழுதியிருந்ததான். அப்போ தான் அவளுக்கு தெரியுமா அந்த பாய் ஃப்ரெண்டு தான் வந்து அவளுக்கு ஒரு டோனராக இருந்திருக்கா, ஐக்காக டோனராக இருந்திருக்கான்னு சொல்லி. நான் ஏன் இந்த காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, உங்கள் பாஸ்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்கன்னா அதுக்கு யார் காரணமோ அவங்கள நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் லைஃப் எப்படி பிரைட் ஆச்சோ அதே போல் மற்றவங்க லைஃப்பும் நீங்கள் பிரைட் ஆக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.